இதுதான் நடந்துச்சு வரானர். அதுக்கப்புறம் நானும் மீனாட்சி அம்மாவும் கார்ல போயிட்டு இருந்தபோது மீனாட்சியம்மா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. எனக்கு நினைவு திரும்பினதும் தகவல் கிடைச்சது. நடந்த உண்மையெல்லாம் கோர்ட்டில் சொல்லலான்னு நல்ல எண்ணத்தோடு வந்த விவரானர். தகுந்த நேரத்தில் உண்மையை சொன்ன சரவணனை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தவறான தகவலை சொன்ன சந்தியாவை இந்த கோர்ட் கண்டிக்கிறது. இருப்பினும் அவர் வயது, அவர் வாழ்ந்த சூழ்நிலை கருதி இந்த கோர்ட் அவரை மன்னிக்கிறது. கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ள சந்தியா குற்றவாளி அல்ல, நிரபராதி என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறேன். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள மீனாட்சி அம்மாள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர் உடல்நிலை சரியாகும் வரை இந்த வழக்கை ஒத்தி வைக்கிறேன். சந்தியா, ஒரு நிமிஷம். ஹலோ சரவணன், நீங்க அட்மிட் பண்ண பேஷண்ட்டுக்கு நினைவு திரும்பிடுச்சு. அப்படியா? இதோ கிளம்பிட்ட சார், இம்மிடிட்ட வந்துடுறேன். உங்க அத்தைக்கு நினைவு திரும்பிடுச்சான், வா போய் பார்க்கலாம். வா. வாழ்க்கையில கஷ்டங்கிறது இருக்க கூடாது. சரவணா, இங்க வாப்பா. அம்மா, இவனா என்னோட புள்ளதா? அம்மா, என்னோட புள்ளதா. இதை நான் சொல்லல,
அம்மா சொன்னதை நினைச்சுக்கோ. Oh, my God.